தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் வெள்ளைச்சாமி, சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் மற்றும் பயிற்றுனர். தமிழால் வெல்வோம் போட்டித் தேர்வு பொதுத்தமிழ் புத்தகத்திற்கான ஆசிரியர். நான் உங்கள் தமிழ் கணிதன், டிஎன்பிஎஸ்சி கணித பயிற்றுனர் மற்றும் தமிழ் கணிதன், டிஎன்பிஎஸ்சி கணித புத்தக ஆசிரியர். இப்போ நம்ம அந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், இந்த தேர்வுகளில் அதாவது 200க்கு 125 வினாக்கள் வரக்கூடிய பகுதி தான். தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கேள்விகள். அந்த 125 கேள்விகள், அந்த 125 கேள்விகள் தான் வெற்றியவே தீர்மானிக்கும். தமிழில் யார் 100க்கு 95க்கு மேலே ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது வெற்றி உறுதியாக இருக்கும். அப்போ அந்த தமிழில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வழிமுறை, கணிதத்தில் அந்த 25க்கு 25 பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து சார் பேசுவாங்க. இப்போ தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெறக்கூடிய வழிமுறையை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து இந்த சிவதன்யாவினுடைய தமிழால் வெல்வோம் புத்தகத்தினுடைய ஆசிரியர். இந்த புத்தகத்தை அவ்வளவு எளிமையில் நான் உருவாக்கலை, சரிங்களா? பல இரவு பகலில் நான் என்னுடைய புத்தகத்தில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பல இரவு உறக்கமற்ற இரவுகளில் உருவானது தான் இந்த தமிழால் வெல்வோம் புத்தகம். இந்த தமிழால் வெல்வோம் புத்தகத்தை முழுக்க முழுக்க போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் முற்றிலும் பயனடையக்கூடிய வகையில் 6லிருந்து 12வது வகுப்பு வரைகிறக்கூடிய பொதுத்தமிழ் புத்தகத்திலிருந்து 3 இயல்களாக எடுத்துருக்கிறேன். 6th to 12th வரைக்கும் மொத்தம் 61 இயல்கள் இருக்குது. பழையட்டு நம்ம இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்த 11th எடிஷன்லேருந்து நம்ம 10 யூனிட் இருக்கும். அதுலேருந்தும் கேள்விகள் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அதில் தான் ஒரு முக்கியமான பாடம் சித்தர்கள்னு இருக்கும். அந்த பாடம்லாம் இப்போ இருக்கிற புத்தகத்தில் இல்லை. ஆனால் நம்ம புத்தகத்தில் இந்த வினா வங்கி, இது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மெட்டீரியலாக படிக்கிற மாதிரி இருக்காது, வினா வங்கி தான். ஏற்கனவே படித்து முடித்தவங்க திரும்ப திரும்ப தேர்வு எழுதி பார்க்குற விதமாக கொடுத்துருக்குறோம், சரிங்களா? 100க்கு 90 கேள்வி நிச்சயம் வரும். அதனுடைய தரத்தை நானே பெருமையாக சொல்கிறத விட அதன் தரத்தை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இந்த புக்கில் 9th, 10th ஸ்டாண்டர்டில் மொதல் 3 இயல்கள் இருந்து மட்டுமே 352 கேள்விகள் எடுத்துருக்குறோம். அதனுடைய கேள்விகள் அப்படியே நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் டவுன்லோடு பண்ணி அதனுடைய குவாலிட்டியை பாருங்கள். அதே மாதிரி இந்த சிவதன்யாவுடைய தமிழால் வெல்வோம் ஃபஸ்ட் எடிஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் எடிஷன்லேருந்து மட்டுமே 100க்கு 85 கொஸ்டின் வந்துருச்சு. அது நம்ம சும்மா 100க்கு 80 கேள்வி 85 சொல்லலை, ஆதாரத்தோட பேஜ் நம்பரோட டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்குறேன். 90 பக்கத்துக்கு அது போகவும் இருந்தது, நான் 90 பக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பேஜ் நம்பரோடு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னுடைய குவாலிட்டியை பாருங்கள். அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை தேர்வில் இந்த புக்கிலிருந்து வந்த கேள்விகளை நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதையும் டவுன்லோடு பண்ணி பாருங்கள். இந்த நம்ம ஃபஸ்ட் எடிஷன் போடும்பொழுது அந்த புத்தகத்தில் என்னென்னா ஆன்சர் வந்து நேரடியாக அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனேயே பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அப்போ திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கடைசி நேரத்தில் ஒரு மெட்டீரியல் மாதிரி அப்படியே படிச்சுட்டு போகலாம். இப்போ 10th 3 இயல்களா, 9th மொதல் 3 இயல்களா, அதை தாண்டி கேள்விகள் வராது. அது போக இந்த புத்தகத்தில் சார் அப்போ ஓல்டு புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்களே அதுக்கு கொடுத்துருக்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், ஓல்டு புத்தகத்திலேருந்து கேள்விகள் வர்றதை விட 2012லேருந்து 2019 வரைக்கும் நடந்த அந்த ஓல்டு சமச்சீர் புக்கு டாப்பிக்கில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கீங்களா, அதுலேருந்து 15 கேள்வி ஆப்ஷன் மாறாமல் எடுத்து வைப்பாங்க. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம் முடிஞ்ச June 9th நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், அன்றைக்கி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 750 பக்கங்கள் கொண்ட முந்தைய ஆண்டு வினாக்களை 113 பக்கத்துக்கு பின்னாடி டைப் பண்ணி கொடுத்தாச்சு. 2070 கேள்வி இருக்குது, நீங்கள் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்களே சரியாக போச்சு. அது போக 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, கலை சொற்கள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி படிக்க வேணாம். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட அதுவே ஒரு 3000 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரே இடத்துல பின்னாடி தொகுத்து நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியுமே தனித்துவமாக, எந்த யாருடைய புத்தகத்தையுமே யாரோட எதுவும் காப்பி பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்கூல் புக்கை மட்டுமே மையமாக வச்சு எங்களுடைய என்னுடைய ஒரு 10 எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த புக்கை உருவாக்கியிருக்கிறேன். அப்போது கேள்வியை நீங்கள் படித்தீங்கனாலே அதுலேருந்து 2-3 கேள்விகள் வரும். ஒரு நூல் குறிப்பே ஒரு கொஸ்டினில் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டினை படித்தீங்கன்னா ஒரு நூல் குறிப்பை படித்ததுக்கு சமம். ஒரு பேராகிராஃபாக இருக்கும், தவறான கூற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருப்பேன். அப்போ ஒன்றே ஒன்று தான் தவறு இருக்கும், மிச்சம் 3 உங்களுக்கு மெட்டீரியல். அப்படி தான் இந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்குறேன். 2024 Group 4 தேர்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். 100க்கு 100 வரும். இந்த நாடக நடிகர்கள், விளம்பர நடிகர்களை வச்சு பேசுகிற வீடியோலாம் கிடையாது, நானே எடுத்துருக்கிறேன். நானே இந்த புத்தகத்தில் எந்த இடத்துல நீங்கள் சந்தேகம் கேட்டாலும் அந்த பாடம் இந்த பாடத்தில் இருக்குன்னு சொல்லி தேடி எடுக்கிற அளவுக்கு நான் அனுபவத்தோடு இந்த புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கிறேன். ஒரு தரமான புத்தகம், போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்க கையில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான்
இந்த சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் இந்த புத்தகமோ தமிழ் கணிதன் அவர்களுடைய இந்த தமிழ் கணிதன் ஷார்ட்கட் புத்தகமோ அப்படிதான் உருவாக்கி இருக்கிறோம். நாங்களே தற்பெருமையா பேசல, இதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்குறேன். இதனுடைய குவாலிட்டியை நீங்க செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மூணு ஃபைல் கொடுக்குறேன், மூணு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியான புத்தகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த புத்தகத்தினுடைய விலை 600 ரூபாய். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் கைகளில் கிடைக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதிகபட்சம் 3 நாட்களில் இந்த புத்தகம் கையில் கிடைக்கும். அதே மாதிரி கொரியர்லையும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் எந்த புத்தக கடைகள்லையுமே இந்த புத்தகம் கிடைக்காது. ரெண்டு புக்குமே அப்படிதான். நேரில் மதுரை சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி திருப்பாளையில் இருக்குது. நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ப்ளஸ் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியரில் அனுப்பி வைப்போம். புத்தகத்தின் விலை 600 ரூபாய். இதை தவிர்த்து கொரியர் கட்டணம் தனியாக வசூலிக்கப்படும். சரிங்களா? இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. மேலும் பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக ஷார்ட்ஸில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் கொடுக்குறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் சாருடைய தமிழ் கணிதன் யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோஸ் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த புத்தகம் உண்மையான திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது விளம்பரத்துக்கான பதிவே கிடையாது. நம்மளுடைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் விளம்பரத்தை எதிர்பார்க்கல. என்னுடைய புத்தகம் ஒருத்தர் கையில் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு போகும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட் 2022 போட்டிருந்த ஃபஸ்ட் எடிஷனில் 1000 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். 1000 புத்தகமே அந்த குரூப் 2 குரூப் 4க்குள்ளே சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த புத்தகத்தில் நிறையா கூடுதல் தகவலோடு நம்ம அச்சிட்டு நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட 500 புத்தகம் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்குறோம். இந்த புத்தகங்கள் எல்லாமே எப்படி போச்சுன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் எடிஷன் வாங்கினவங்களே நிறைய பேர் திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய கொஸ்டின் சேர்த்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நான் அந்த புக்கை படிச்சுட்டு போய் 100க்கு 80 கொஸ்டினுக்கு மேலே நானே ஆன்சர் பண்ண முடிஞ்சு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த புத்தகத்தை ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா இன்னொரு புக்கு அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த இதனுடைய விளம்பரமே அதான். சரிங்களா? யூடியூப்பில் வந்து விளம்பரம் நிறையா படுத்தி நிறைய அதுக்குனே காசு செலவு பண்ணி மீடியாக்காரங்களை கொடுத்து அப்படிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த புத்தகம் தான், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் எங்களுக்கு விளம்பரமே. சரிங்களா? ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னால தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதான ஒரு புத்தகம் இது. இது போக மேக்ஸில் 25 மார்க் எடுக்கிறது எப்படி அப்படின்றத சார் வந்து இப்போ இந்த மேக்ஸ் புத்தகத்தை பற்றினா டீட்டெயில், நானும் இந்த புத்தகத்தை பார்த்துருக்குறேன். என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுலாம் இந்த புத்தகம் தான் இப்போ மேக்ஸ் புக் எடுத்து நம்ம படிக்க முடியாதுன்ற போல கடைசி நேரத்துலையும் சரி, எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி, சாருடைய மேக்ஸ் புக்கு தான் நம்ம பரிந்துரைக்கிறோம். அந்தளவுக்கு தரமான புத்தகம் ஸ்கூல் புக்கு மேக்ஸ் புக்கு. இந்த தமிழ் கணிதனுடைய புத்தகம் ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் புத்தகத்தை தேடி தெரிய தேவையில்லை. நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நானே இதை நிறைய சொல்கிறதை விட சார் வந்து இந்த மேக்ஸ் புக் எப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 125 வினாக்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு தரமான ஒரு புத்தகம். 125க்கு 125மே இந்த ரெண்டு புத்தகத்துல இருந்து வரலைனாலும் கண்டிப்பா 118ல இருந்து 120 கேள்விகள் வரைக்கும் இந்த ரெண்டு புத்தகத்துல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டு பேருமே 125 கேள்வி உறுதியா வரும் அப்படியே வாங்கி படிச்சிருங்க அப்படி நான் சொல்லவே இல்லை. ஒரு 5 கேள்வி 6 கேள்வி கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸா வரும், அப்ளைட் ஓரியன்டா வரும். இதான் ரியாலிட்டி. சரிங்களா? இப்ப மேக்ஸ் புக்கு பத்தி சார் பேசுவாங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளோட புக்கு வந்து பார்த்தோன்னா சும்மா சாதாரணமாக உருவானதே கிடையாது. ஏன்னா பல இரவுகளை தொலைச்சிட்டு தான் இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் ஒரு 1000க்கணக்கான மாணவர்களை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த இவ்வளோட அனுபவத்தை தான் இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். இந்த புக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு நினைப்பீங்க, ஸ்கூல் புக்கு இருக்கும், ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா 6th ல் 1st டேர்மில் ஒரு தனி வெட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் நான், இப்போ 6th ல் ஒரு டேம் ஒரு டாபிக் இருக்கும், அடுத்து அதே டாபிக் வந்து 7th போகும்பொழுது 7th தேடணும், அடுத்து 8th தேடணும், 9th தேடணும். ஆனால் நம்ம புக்கில் வந்து எப்படின்னா ஒரு டாபிக் இப்போ தனி வெட்டி இருக்குன்னா தனி வெட்டி 6th லேருந்து 10th குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். அது போக ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போம், இதில் நம்ம சேர்த்துருப்போம். ஓகே, இன்னும் ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னா, இந்த படையப்பா படத்தில் செந்தில் சொல்லுவார்ல, மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டை என்னது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஸ்கூல் புக்கு தான், பட் அதில் இருக்க மெத்தட் என்னது இந்த புக்கில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை எடுத்திருப்பேன், அதேமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸை எடுத்திருப்பேன், பட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஓன் மெத்தடாக கொடுத்துருப்பேன், அதுவுமே ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஷார்ட்கட்னா ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் போடணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இந்த 25 கொஸ்டின்மே என்னது வாழ்வியல் கணிதம் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வட்டி கொடுக்கறது, இந்த நிலத்தை அளக்கிறது, இந்த மாதிரி தான். ஸோ அப்போ வாழ்வியல் கணிதத்துக்குன்றது நம்ம ஒரு ஃபார்மில் போடணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்வியல் கணிதத்தை நம்ம எப்படி தான் கற்றுக்கலாம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் ஒரு கதைகள் சொல்லுவாங்க, குதிரைக்கு எத்தனை கால், மாட்டுக்கு எத்தனை கால், அப்போ தலைகளின் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மன
மனக்கணக்காவே போடுவாங்க சோ அதே மாதிரி தான் இதல மனக்கணக்கா போடுற மாதிரி தான் நான் எல்லாமே ஃபுல்லாவே டீடைலா கொடுத்திருக்கேன் அதே மாதிரி லாஜிக்கா திங்க் பண்ற மாதிரி இருக்கும் ஏனா ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டனா சரி ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஏனா ஷார்ட்கட்ட மனப்பாடம் பண்றதா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றதா அப்படி நீங்க நினைப்பீங்க அப்படி கிடையாது ஒரு டாபிக் இருந்தா ஒரு டாபிக் முழுதுமே ஒரே ஷார்ட்கட்ல நான் சால்வ் பண்ணிருப்பேன் ஓகேவா அதுவுமே அந்த ஷார்ட்கட் லாஜிக்கா திங்க் பண்ணி போற மாதிரி தான் நம்ம கொடுத்துறோம் சரியா இந்த 25 क्वेश्चनக்கு இதுல 23 25மே வராத நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா 25 முழுமையா அதல இருந்து வரணும் சொல்ல மாட்டேன் 23 क्वेश्चन இதல கம்பல்சரி வரும் மீதி இருக்கிற ரெண்டு क्वेश्चन என்னன்னா ரீசனிங் क्वेश्चन தான் ரீசனிங் டாபிக்ல இருந்து வரும் என்ன விடுபட்ட எண் என்ன அல்ல அடுத்து எழுத்து என்ன வரும் சோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தா ஒரு முறையான ஃபார்முலா முறையான மெத்தட்ன்றது எதுவுமே கிடையாது நம்ம ஸ்பாட்ல என்ன நம்ம திங்க் பண்றோமோ அதுதான் அப்ப நம்ம ஒரு ஸ்பாட்ல நம்ம திங்க் பண்ணனும்னா முக்கிய காரணம் இருக்கே தெரிஞ்சீங்களா கணிதம் யாரால திறம்பட செய்ய முடியதோ அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்பாட்ல திங்க் பண்ணி அடிச்சலாம் சோ அத மாதிரி ரீசனிங்ன்றது அந்த ஸ்பாட்ல திங்க் பண்றதா அப்ப கணிதத்தை திங்க் நீங்க நல்லா வச்சிருந்தீங்கனா கண்டிப்பா அத என்ன பண்ணலாம் ஈஸியா தூக்கலாம் அப்ப இத எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம லாஜிக்கா திங்க் பண்ற மாதிரி தான் கணிதமே கொடுத்துறோம் ஓகே அப்பன்றப்ப அந்த ரீசனிங் டாபிக் என்ன பண்ணலாம் நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி அடிச்சிரலாம் கிளியர் தானே ஓகே அதுவுமே ஏனா ஒரு சில நினைப்பாங்க சரி எனக்கு ஒரு சில கணக்கு புரியலனா என்ன பண்றது அப்படினு கேட்டு நினைப்பீங்களா அப்போ இதுல வந்து பார்த்தா நம்ம பேச்சு வழக்கு பாத்தீங்களா ஒரு ஆசிரியர் எப்படி பேசி எப்படி டீச் பண்ணி கொடுப்பாரோ அந்த மாதிரி பேச்சு வழக்கையும் நான் கொடுத்திருப்பேன் வார்த்தையாவே நான் கொடுத்திருப்பேன் நான் அப்ப அந்த வார்த்தைகளை நீங்க படிச்சாலே போதும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த கணக்கை நீங்க எளிமையா பண்ணிரலாம் சார் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படினா நான் இன்னொரு வழியும் பண்றேன் என்னன்னா இந்த புக்ல இருக்க கணக்குகள் அப்படியே வீடியோவாவே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆன்லைன் கிளாஸ் 1 இயருக்கு ஃப்ரீ தான் ஆன்லைனா ஆன்லைன் இருக்கு நான் சிமிலர் இது ரெக்கார்டர் கிளாஸ் தான் ஓகேலா 1 இயருக்கு நீங்க என்ன பண்ணலாம் ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 ஆவது கணக்கு நமக்கு புரியல அப்ப நீங்க என்ன பண்ணலாம் நீங்க அந்த வீடியோல போய் நம்ம 25 சம பாத்துக்கலாம் இல்ல அத வச்சு நான் என்ன பண்ணலாம் எக்ஸாம் டைத்துல ரிவிஷன் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி தான் நம்ம டீடைலா அழகா உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் சார் எனக்கு ஸ்கூலோட எனக்கு முடிஞ்சு மேக்ஸ் எனக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா எனக்கு ஆர்ட்ஸ் எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி நினைச்சாலுமே பரவாயில்ல நம்ம லைஃப்க்கு அதாவது நம்ம வந்து லைஃப் மேக்ஸ் எல்லாமே லைஃப் மேக்ஸ் யாராவது புரிஞ்சிட்டா ஈஸி லைஃப் மேக்ஸ்ல என்ன இருக்கும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நாளை பத்தி தான் நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல இருக்கும் ஏன்னா காலேஜ் லெவல் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு வாழ்வியல் கணிதம் என்னவோ அதுதான் என்னது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஸோ அதனால 23 கொஸ்டின் கம்பல்சரி நான் அடிச்சு சொல்றேன் 23 கொஸ்டின் இதுல இருந்தா வரும் ரெண்டு கொஸ்டின் நீங்க ஸ்பாண்ட் திங்க் பண்ணி போற மாதிரி வரும் நீங்க மேக்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சாலே அந்த ரெண்டு கொஸ்டின் ஈஸியாவே நம்ம தூக்கிடலாம் சரி அதனால இந்த மேக்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க தமிழ்ல 100 கொஸ்டின் நம்ம தமிழால் வெல்வம் சார் புக் போட்டுருக்காரு சிவதினி ஸ்ரீ கல்வி அகாடமியோட தமிழால் வெல்வம் தமிழ் புக்கமும் நம்மளோட தமிழ் கணிதன் புக்கமும் ரெண்டு சேர்த்து ஒரு 125 மார்க் உண்மையான ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பக்காவான ரெண்டு புத்தகமே இருக்கு இந்த ரெண்டு புத்தகம் உங்க கையில இருக்குன்னா 125க்கு 120 கேள்வி கண்டிப்பா உங்களால அடிக்க முடியும் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் விளம்பர நோக்கத்துல அப்படியே உங்களை அப்படியே கவர்ற விதமான நாங்க போடல கையில இருக்கிற புத்தகம் இருக்கு என்ன சொல்றேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்க விளம்பரம் அடிக்கிறதுக்கு ஆக்டர் கூப்பிட்டு வந்து அடிக்க வைப்பாங்க நாங்களே சொல்லி கொடுக்கிறோம் எப்படி மேக்ஸ் நாங்க பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா நாங்களே எங்களோட வீடியோல நம்ம போட்டிருக்கோம் என்னோட வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க என்னோட சேனல்ல நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சாரோட யூடியூப் சேனலோட லிங்க் சிவதனிஸ்ரீ கல்வி அகாடமியோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் அத பாருங்க எப்படி கிளாஸ் எடுக்கறாரு அப்ப கிளாஸ் எடுக்கிறது எப்படி கிளாஸ் எடுக்கறான்னு தெரிஞ்சாலே இந்த புக்கை எப்படி எழுதிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியாது சரியா குரூப் 4 க்கு 75 நாட்கள் இருக்கு அதுக்கு தேவையான தொடர்ச்சியான முக்கியமான பாடங்கள் எல்லாமே வீடியோவா கொடுக்கறக்கு இருக்கோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தமிழால் வெல்வம் புத்தகம் தமிழ் கணிதனுடைய மேக்ஸ் ஷார்ட்கட் புத்தகம் ரெண்டு புத்தகமுமே திரும்ப சொல்றோம் எந்த கடைகள்லயுமே கிடைக்காது உங்களுக்கு ஆன்லைன் மூலமா தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கிடைக்கிறதுமோ நம்ம புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம் ரெண்டு பேருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸ்க்ரீன்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஃபாஸ்ட்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தரமான ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் நீங்கள் எப்போ தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு அதிகபட்சம் 3 நாட்களில் ரெண்டு புத்தகமே கிடைக்கும் 125க்கு 120க்கு மேற்பட்ட கொஸ்டின் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது நாங்கள் ரெண்டு பேருமே கேரண்டி அது மேற்பட்ட புத்தகங்களுக்கு சமம் இந்த ஒரு புத்தகம் அதே மாதிரிதான் இந்த தமிழ் கணிதனுடைய இந்த கணித புத்தகமும் பொக்கிசமா இந்த புத்தகத்தை நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு புத்தகத்தையுமே சரிங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி